வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வண்டங்கில வடக்கன்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோல ஏதாவது கிரிஞ்சு இருக்கும். ஓ அட கண்ணு தெரியலனா கூட அந்த பையனை ஏத்துக்கிறாங்களா? நல்லா ஐட்டா என்ன பண்றான் நானும் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருக்கேன், ரொம்ப புதுசா இருக்கு. அவன் மனசுக்கு என்னன்னா, அந்த முழு குட்டையுமே பார்த்தீங்கன்னா டீ ஊத்துன ஒரு குட்டை நினைச்சுக்கிட்டா உங்களுக்கு இருக்கு. கரையில உட்காந்துக்கிட்டு பண்ணை பிச்சு டீயை தொட்டுக்கிற மாதிரி தின்னுகிட்டு இருக்கான். காலை கடலை முடிச்சுட்டு எத்தனை பேர் அந்த குட்டையில என்ன பண்ணீங்கன்னு தெரியல. இவன் ரசிச்சு ரசிச்சு வேற தொட்டு தொட்டு தின்னுட்டு இருக்கானே. வீடியோ காண்டி பண்ணாலும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த குட்டையில நினைச்சு நினைச்சு தின்னுட்டு இருக்கானு. எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்? ஆனா அந்த டேஸ்ட் எப்படி வேணாலும் இருந்துட்டு போதும். அதை ட்ரை பண்ணது வரைக்கும் நம்ம உயிருக்கு எந்த வித சேதாரமும் இல்லாம இருக்கும். ஏதோ கோயில் ஒரு விளக்கு பூஜை போல இருக்கு, அங்க என்ன பண்ற நம்ம? வேற லெவல்ரா. அடாடா இப்படிதான் இருக்கணும். ஒரு ஆன்மீகம் அர்ஜென்டா ஒண்ணு அடக்க முடியல யூரின். அது கோயில இருந்தா விளக்கு பூஜை நடந்துட்டு இருந்தா என்ன, ஒரு முட்டு சந்துக்குள்ள போயிட்டு இருந்தா பரவாயில்ல, இல்ல கோயில கூட ஒரு ஓரமா போயிட்டு கூட இருந்துரு, நீ சின்ன பையன் பரவாயில்ல. அது பொண்ணுங்கள்ல, அது வயசு பொண்ணுங்கள வருஷம் நின்று விளக்கேத்திட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறியே. சரி, இவன் ஒரு குட்டி குஞ்சான், இவன் இப்படிதான் பண்ணுவான். அதுக்காண்டி அதே விஷயத்தை பெரிய ட்ரை பண்ண முடியுமா? எவ்ரி பாய்ஸ் ட்ரீம் ஒய்ஃபா அப்படின்னா வகுப்பறையில் அருமையான டீச்சர். எவனும் சரி, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி, எந்த வயது வயசு பசங்களும் சரி, தலைக்கு என்ன வைக்கிறதே கிடையாது. தலையெல்லாம் செம்பட்டு பிடிச்சி போய் கிடக்குது. எனக்கெல்லாம் வந்துட்டு என்ன தேய்க்கலன்னா மண்டை ஒரு மாதிரி மொய்மையும் பண்ணும். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன தேய்ச்சத ஒரு மாதிரி, என்ன இது இந்த காலத்தில் பற்றி என்ன எப்படி தேய்க்கிற, இட்ஸ் வெரி அன்இசி அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறான் எதுக்கு இப்படி எல்லாம் மூஞ்சில கறியை பூசிக்கிட்டு? கண்மையே கண்ணுக்கு தான் விடுவாங்க. இவங்க மூஞ்சி ஃபுல்லா அப்பிட்டு வந்திருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். ஆஹா, சம்மர்ல தண்ணீர் பற்றாக்குறை அன்லிமிட்டடா வந்துகிட்டே இருக்கு. மாட்டுக்கிட்டேருந்து மாட்டுக்கோமியத்தை முன்னாடி காலத்துல குளிப்பா குடிப்பாங்க. இவர் குளிக்கிறாரு, பார்க்க ஃபன்னா இருந்தாலும் மேபி நம்ம ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றான்? ட்ரெயின்ல தூக்கி தண்ணி அடிக்கிறான். ஓ, ஹோலி பண்டிகை செலிப்ரேட் பண்ற தலைவர். ஏடா, அதுக்கு ட்ரெயின்ல போற பேசஞ்சரா உனக்கு கிடைச்சாங்க? ஜன்னல் வழியா எல்லா தண்ணியும் உள்ள அடிச்சுக்கானே, பக்கத்தில் போய் ரெண்டு பேரும் அடிச்சு தெரிச்சிட்டு இருக்கானே. ஏசி கம்பல் மேல கிளாஸ் போட்டதுனால அங்கே அடிக்க முடியல. ஏன்னா வாசல கூட ஒருத்தர் நிற்க முடியாது. ஆக்சுவலாக என்ன ஹைலைட்னா, ட்ரெயின் மூவிங்ல இருக்கு, இவன் ஒரு சைடில் நின்றுகிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க போது எவனாலும் கீழே இறங்கி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள எவன்டா அதை சொல்லி கோவப்பட்டு கீழே அவன் ஆயுசு அதோட முடிஞ்சு. அந்த தைரியத்துல தான் எல்லாரும் மேலே ஊத்திக்கிட்டு இருக்கான். மீனராசிரியர்களோட ஆண்கள் பாத்தீங்கன்னா அவங்களை சுத்திய பட்டாம்பூச்சி மாதிரி பெண்கள் சுத்தி வருவாங்க. அப்படியா? இந்த மீனராசிரியர்களுடைய ஆண்களுக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னா, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. அப்படியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீனராசிதான் இன்னமும் ஒட்டி கட்டியா தான் சுத்திட்டு இருக்கேன். இன்னும் சில பேருக்கு பல பேருக்கு கல்யாணம் ஆகாம தான் இருக்கு. சும்மா வாய்க்கு இதெல்லாம் அடிச்சிருந்தேன். அவன் வைத்தியர் சில உட்காந்துட்டு இருக்கான். பிச்சு போடும் பிச்சு. உங்க பேரு? காமராஜ். அடடா,
பேரே நல்ல பேர் காமராஜ், கர்ம வீரர் காமராஜ். இப்போ வாழ்க்கையில் ரொம்ப நல்லது பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்களுக்கு நீ செலவு வைக்கணும்னா யாருக்கு வைப்பீங்க? சமந்தா. காமராஜர்ன்ற பேரை வச்சுக்கிட்டு யாருக்கு செலவிப்பீங்கன்னு கேட்டால் ஒரு பெரியார், ஒரு கப்பலோட்டி தமிழன், ஒரு வேலு நாச்சியார் அந்த மாதிரி சொல்லுவாருன்னு பார்த்தா சமந்தாவா? சமந்தாவை செலவு வைக்கிறதுக்கு என்ன ரீசன்? நான் கட்டி பிடிச்சாவோ, என்னை கட்டி பிடிச்சாவோ. அப்படியா? எப்போ? ஒரு ஃபங்க்ஷனில். ஒரு ஃபங்க்ஷனில். Instead of opening your Peeps Pepsi like this and making such a mess, just do this instead. உலகத்துல உள்ள எல்லாருமே மூடிய தான் பெப்சியை குடிப்பாங்க, நீங்க இப்படி அடுத்து ஓபன் பண்றதுக்கு பதிலாக மூடிய தொடர்ந்து ஓபன் பண்ணமா? உலகத்துல யாருக்குமே தெரியாத ஒரு டெக்னிக். அடுத்தது இதே மாதிரிதான், நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க போறாங்க. உருளைக்கிழங்க, யூ கேன் கட் அ பொட்டேட்டோ வித் நைஃப், பட் யூ கான் கட் அ பொட்டேட்டோ வித் அ பொட்டேட்டோ. என்ன ஒரு அறிவு! பிகாஸ் எ பொட்டேட்டோ இஸ் நாட் ஷார்ப். சும்மா ஏதாவது வீடியோ பண்ணணுமேட்டு பண்றதா? இல்ல, இந்த வீடியோ போட்டவனு கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். அதுக்கு 56,000 பேர் வந்து லைக் வேற பண்ணிருக்காங்க அந்த ரீலுக்கு. அவனோட தூக்கி போட்டு மிதிச்சா சரியாடும். இவன் இந்த மாதிரி பண்ணுவானா? நீங்க லைக் போடுறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுவோ, பார்த்து லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி இங்க 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 ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, லைக் பட்டன். அதை அமுக்குங்க. எவன் அவனுக்கோ போடுறீங்க, எனக்கு போட மாட்டீங்களா? சரி, வீடியோட கடைசியா பாத்தீங்கன்னா, எனக்கு பார்ட் ஒன்ல எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் பார்ட் ஒன்னே பார்க்கல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தஞ்சாவூரில் பார்க்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கே போய் ரசிகர்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் பார்ட் ஒன்னே நான் இன்னும் பார்க்கல. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. ஆச்சரியமாக தான் இருக்கு. தஞ்சாவூரில் தியேட்டரில் ஃபேன்ஸ்க்கு பற்றியில் மாட்டிக்கிட்டுனா வீட்டில் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், இல்லை அமேசான் பிரைமோல் சன் டிவியில் கூட போட்டானே, அப்பயே அதை பார்க்க வேண்டியதானே? அந்த படத்தில் வந்து சின்ன பழுவேட்டரையார் அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் படித்த இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீங்கள் நடித்த படத்தை நீங்களே பார்க்க மாட்டீங்களா? அது இது எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படம். அதில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு அந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கல, இது ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமாக பேசிகிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? அதனால் பார்ட் ஒன்ல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, பார்ட் டூவில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம், பெருமை அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆக மொத்தம் பார்ட் ஒன்ல என்ன பண்ணீங்க, பார்ட் டூலையும் என்ன பண்ணீங்கன்ற எந்த எதுவுமே தெரியாது. பேமெண்ட்டு கொடுத்தாங்கட்டு நடிச்சிட வேண்டியது. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்குவோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.